குட் ஈவினிங் டு யூ ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த பொண்ணோட பேரு ஸ்வேதா. சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புது ஸ்கூல்ல ஜாயின் பண்ண ஸ்வேதாவுக்கு டான்ஸ்னா ரொம்பவே இஷ்டம். அந்த ஸ்கூல்ல ஒரு டான்ஸ் காம்படிஷன் வந்தப்ப இவளோட பேரை குடுகுடுன்னு ஓடி போய் என்ரோல் பண்ணிக்கிட்டா. ஆனா அது சோலோ டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, குரூப் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். சோ குரூப் டான்ஸ்ங்கிறதுனால புது புது மெம்பர்ஸ் சந்திக்க வேண்டி வந்தது. அவங்க டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டெப்பா போடுறத இவளால கோப் அப் பண்ணவே முடியல. சீனியர்ஸ் ஜூனியர்ஸ்னு இவ பிராக்டிஸ் பண்றத நிறைய பேர் சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த குரூப்லயே ரொம்ப நல்லா ஆடுற பொண்ணு நிறைய ஸ்டெப்ஸ இனிஷியேட்டிவா எடுத்து அவளே சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. இவ கஷ்டப்படுறத பார்த்து அவ பக்கத்துல போய் ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணவும் ஸ்வேதாவால அதை கோப் அப் பண்ணவே முடியல. உடனே அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சிரிச்சது மட்டுமே இல்லாம கிண்டல் பண்ற பாணியில ஸ்வேதா போட்ட தப்பான ஒரு ஸ்டெப்ப அவ முன்னாடியும் சுத்தி இருந்த நிறைய பேர் முன்னாடியும் கேலி பண்ற மாதிரி கிண்டல் தனமா அந்த ஸ்டெப்ப போட்டு காமிச்சா. அத பார்த்த உடனே எல்லாரும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவளால அவங்க யார் முன்னாடியும் அழ முடியல. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது குனிஞ்சபடியே கண்ணீர் விட்டு அழுதுட்டே போனா. வீட்டுக்கு போய் தலகாணிகளை நினைச்சா. நைட்டு ஃபுல்லா இதை நினைச்சு நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டா. எப்படியும் அந்த காம்படிஷன்ல ஆடிட்டா. ஆனா முதல் வரிசையில நின்னுட்டு இருந்த அவளை கடைசி வரிசைக்கு மாத்திட்டாங்க. அவளோட முகம் மற்றவர்களுக்கு தெரியாத மாதிரி மறைஞ்சு நின்னு ஆட வச்சாங்க. இத்தனை அவமானங்களோட அவ அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டா. அவங்க குரூப்புக்கு பிரைஸும் கிடைச்சது. ஆனா அந்த பிரைஸ் அவளால கிடைக்கல, மத்தவங்களால கிடைச்சதுங்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் அவ மனசுக்குள்ளவே இருந்தது. ஸ்வேதா இதை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டா. அந்த அவமானங்கள் அவளோட மனசுல இருந்து மாறவே இல்லை. அவளுக்கு இந்த மாதிரியான டான்சஸ் தானே வரல, நம்ம வேற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைச்சு பரதநாட்டியம் கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணா. அவளுக்கு அது மேல அநேக பிரியம் இருந்ததுனால சீக்கிரமாவே கத்துக்கிட்டா. ரொம்ப பெர்ஃபெக்டா முத்திரைகள் பிடிச்சா, அழகா ஆட ஆரம்பிச்சா, அவளை அவளே ரசிக்க ஆரம்பிச்சா, அந்த கலையை நேசிக்க ஆரம்பிச்சா, அவ ஒரு சூப்பர் டான்சரா மாறினா. வருஷங்கள் போய்கிட்டே இருந்தது, அவளோட பிராக்டிஸும் போயிட்டே இருந்தது. பத்தாம் கிளாஸ் படிக்கிற பெரிய பொண்ணா ஆயிட்டா. பத்தாம் கிளாஸ் படிக்கிற பெரிய பொண்ணா ஆனதுக்கு அப்புறமா எந்த பரதநாட்டியம் டான்ஸ் வந்தாலும் லீட் டான்சரா அவளா இருந்தா. ஆனா அன்னைக்கு அவளுக்கு ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. யாரால அவ 4 வருஷத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்தப்பட்டாலோ அதே பொண்ணுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு கிடைச்சது. ஆனா இந்த வாட்டி அவ பரதநாட்டியம் கத்து கொடுக்க போறா. அந்த பொண்ணுக்கோ பரதம் தெரியாது. அவளால முடிஞ்ச அளவுக்கு பரதநாட்டியம் ஆட ட்ரை பண்ணா. ஸ்வேதாவும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பக்கத்துல போனா. ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தா அவ சரியாவே ஆடல. பக்கத்துல போய் இன்னொரு வாட்டியும் சொல்லி கொடுத்தா அப்பவும் சரியா ஆடல. ஸ்வேதா அவ முன்னாடியும் அவளை சுத்தி இருக்கிறவங்க முன்னாடியும் இந்த பொண்ணை அவமானப்படுத்தவே இல்லை. அவ அந்த ஸ்டெப்ப பிராக்டிஸ் பண்ற வரைக்கும் திரும்ப திரும்ப கத்து கொடுத்துட்டு இருந்தா. அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தவே இல்லை. நம்ம ஒருத்தங்களால அவமானப்படுத்தப்பட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அதே அவமானத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவங்க எந்த டேலண்ட்ல சுப்பீரியரா இருக்காங்களோ அதே டேலண்ட்ல நம்மளும் சுப்பீரியர் ஆகி அவங்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. நம்ம நமக்கு எது பிடிச்சிருக்கு, நமக்கு எது வரும், நம்ம எதுல பொட்டன்சியல், நம்ம எதுல ஏபிள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுல நம்மளோட பெஸ்ட கொடுத்தா நம்ம நம்மளை அவமானப்படுத்தினவங்க பின்னாடி தானாவே உயர்த்தப்படுவோம். நம்ம எந்த எக்ஸ்ட்ரா டிராமாவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எதனால நீங்க அவமானப்பட்டீங்களோ அதையே கத்துக்க உங்களால முடியலனாலும் திரும்ப திரும்ப உங்க எஃபோர்ட் அதுலயே போட்டு உங்களோட டைமை வீணடிக்காதீங்க. சோ நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி என்ன, நம்மளோட யூனிக்னஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுல நம்ம அச்சீவ் பண்ண பாக்குறதுதான் வாய்ஸான டெசிஷன் நான் நினைக்கிறேன். சோ இந்த கதையில வரக்கூடிய ஸ்வேதா மாதிரியே கான்பிடென்டா உங்களால முடிஞ்சத பண்ணீங்கன்னா நீங்க யார் முன்னாடி அவமானப்பட்டீங்களோ அவங்க முன்னாடியே ஒரு நாள் நீங்க உயர்ந்து நிப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸ்டே கனெக்டட் வித் வாய்ஸ் ஆஃப் தமிழ்.